ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூ ஆல். நான் ஜெயன் ஜி, இது நமது சேனல் ஜெயன் சோசியல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரி கொரோனா வைரஸ்னால் ஏற்படக்கூடிய COVID-19 டிசீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ இதை கேட்ட உடனே நீங்கள் என்னடா கொரோனா வைரஸ்னால் என்ன நமக்கு தெரியாதா, கிட்டத்தட்ட 7 மாதமாக இதை பற்றி தான் நம்ம திரும்ப திரும்ப நியூஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு, இதில் என்ன புதுசாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கொரோனா வைரஸ் முதன்முதலாக விலங்குகளிடமிருந்து மனிதருக்கு பரவிச்சா அப்படின்னா, அது எந்த மாதிரிப்பட்ட விலங்குகள், குரங்கா அல்லது எறும்பு தீனியா, அதிலிருந்து மனிதர்களுக்கு பரவிச்சா, மனிதர்களிடமிருந்து விலங்குக்கு இந்த வைரஸ் பரவுதா, இந்த வைரஸானது உணவு அல்லது மனிதர்களிடமிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் அல்லது வந்து ஃபுட்டை பேக்கிங் பண்ணும்போது அதனால் ஏற்படக்கூடிய தொற்று, இப்படியெல்லாம் மனிதர்களுக்கு பரவுதா, கொரோனா வைரஸ் கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதா, இப்போ மருந்து கண்டுபிடிக்கலனா, அதாவது வேக்சின் கண்டுபிடிக்கலனா, மனித இனமே இந்த கொரோனா வைரஸ்னால் அழிஞ்சிருமா, இதிலிருந்து தப்பிக்க என்னதான் வழி, இது போன்ற பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு நாம் விடை கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஓடக்கூடிய வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா வைரஸ்ங்கிறது 200க்கும் மேற்பட்ட வைரஸ்களை கொண்ட ஒரு பெரிய ஃபேமிலி. இந்த ஃபேமிலியிலிருந்து வரக்கூடிய வைரஸ்னால பொதுவாக அது விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் நோய்களை ஏற்படுத்துது. இது பொதுவாக மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட நோய்களை ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஏற்படக்கூடிய சின்ன ஜலதோஷத்திலிருந்து சிவியராக சுவாச உறுப்புகளை பாதிக்கக்கூடிய மெஸ், அதாவது மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சின்ட்ரோம் அல்லது வந்து சாஸ், சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சின்ட்ரோம், சில ஆண்டுகளாக நோய்களை ஏற்படுத்திய நிபா, எபோலா இது போன்ற வைரஸும் கொரோனா வைரஸ் குடும்பத்தை சார்ந்தது தான். இப்போ நமக்கு வந்திருக்கிற சார்ஸ்-கோவி-2 வைரஸ்னால் ஏற்படக்கூடிய COVID-19 டிசீஸ், அதுவும் கொரோனா வைரஸ்னால் ஏற்படுது. இந்த சார்ஸ் வைரஸானது பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வவ்வால், அதாவது காட்டுகளில் உள்ள வவ்வால்களிலிருந்து பிரிந்து வந்ததாக வவ்வால்கள் தொடர்பான மரபியல் ஆய்வு சொல்லுது. இப்போ வவ்வால்கள் வந்து இப்படிப்பட்ட நோய்களை பரப்புது அப்படின்னு நினச்சி மக்கள் உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தோனேஷியா வரைக்கும் அங்கே காட்டு வவ்வால்கள் எல்லாம் அழிக்க தொடங்கிட்டாங்க. ஆனால் இந்த மரபியல் ஆர்வலர்கள் அல்லது வந்து இயற்கை ஆர்வலர்கள் அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, வவ்வால்கள் எல்லாம் நம்ம இப்படி அழிக்கக்கூடாது, அழிச்சா அது வந்து உணவு சங்கிலியை பாதிக்கும். வவ்வால்கள் மனிதர்களுக்கு பல உதவிகளை செய்யுது. இது தாவர விதைகளை பல்வேறு இடங்களுக்கு பரப்புது, இதனால் காடுகள் எல்லாம் செழிப்பாக பல்வேறு இடங்களில் வளருது. அது மட்டும் இல்லாமல் வவ்வால்களின் உதவினால் மகரந்த சேர்க்கை அதிகமாகி தாவரங்களின் மகசூல் அதிகரிக்கிறது. வவ்வால்கள் மனிதர்களுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகளை கொல்லுது, முக்கியமாக மலேரியா, சிக்கன்குனியா, டெங்கு இது போன்ற பல நோய்கள் மனிதர்களுக்கு பரவுவது வவ்வால்கள் அழிக்கப்பட்டால் அதிகரிக்கும். COVID-19 நோயினால் பாதிக்கப்பட்டவங்க பொதுவாக வெளிப்படுத்தக்கூடிய சிம்டம், அதாவது நோய் அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் வரும், அடுத்து வந்து வறட்டு இருமல், அடுத்து உடல் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும். இது போன்ற லேசான அறிகுறிகள் உள்ள 80% மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமே குணமடைகிறாங்க. இது பொதுவாக வந்து அதிக வயசு உள்ளவங்களையும் அப்புறம் அவங்களுக்கு வேறு நோய்கள் உடம்பில் இருந்தால் அப்படிப்பட்டவங்கள பாதிக்கும். இப்போ கேன்சர், டயபெட்டிஸ் அல்லது வந்து நீரிழிவு நோய், இதய கோளாறுகள் மற்றும் நுரையீரல் கோளாறுகள் உள்ளவங்களை வந்து இது அதிகமாக பாதிக்கும். அதனால் லேசான அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துனா நீங்கள் உங்களே தனிமைப்படுத்திக்கிட்டு நல்ல காற்றோட்டமான ரூமில், உங்களுக்குன்னு ஒரு பாத்ரூம் இருக்க மாதிரி அப்படிப்பட்ட ரூமில் இருந்துக்கிட்டு மற்றவர்களுக்கும் நோயை பரப்பாமல் இருந்தீங்கன்னா அதுவே போதும். நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டிய தேவையில்லை. நல்ல ஊட்டச்சத்தான உணவு எடுத்துக்கணும், நோய் எதிர்ப்பை தூண்டும் விதமான உணவுகளை நல்லா சாப்பிடணும். ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மலேரியா அல்லது டெங்கு காய்ச்சல் இது போன்ற நோய்கள் இருந்தாலோ அல்லது வந்து உங்கள் பாடியில் சில மாற்றங்கள் உடனே ஏற்பட்டாலோ, அதாவது சுவாசிப்பதற்கு கஷ்டமாக இருந்து இது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனே நீங்கள் வந்து மெடிக்கல் சப்போர்ட்டை தேடணும், அதாவது உடனே மருத்துவ உதவியை நாடணும். இப்போ இது போன்ற தொற்று வந்து பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கு மெயினாக வந்து நம்ம மாஸ்க் அணியணும், அடுத்து வந்து கையை வந்து ஆல்கஹால் அல்லது சோப்பு சானிடைசரில் வந்து அடிக்கடி கழுவணும், அப்புறம் வேறு எந்த இடத்தையும் தேவையில்லாமல் தொடக்கூடாது. இந்த நோய் வந்து பொதுவாக மூக்கு, கண், வாய் போன்ற அதிலே உள்ள சளிகளின் மூலமாக பரவுவதனால நம்ம மாஸ்க் போடும்போது, நம்ம வேகமாக தும்பும்போது அல்லது இருமும்போது நம்மளுடைய அந்த மூக்கு வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த சலிவா அல்லது டிராப்லெட்ஸ் வந்து மற்ற இடங்களுக்கு தூரத்துக்கு ரீச் ஆகாது. அதனால் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் மற்றவங்கள்ட்ட இருந்து நம்ம குறைஞ்சது மெயின்டைன் பண்ணணும். இப்படி பண்ணும்போது நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் நோய் பரப்புவதை தடுக்கிறோம். COVID-19 நோயுடைய அறிகுறி தென்படுவதற்கு பொதுவாக 5-6 நாட்கள் ஆனாலும், நாம் வந்து யாருக்காவது நோய் பாதிக்கப்பட்டனா அவங்களோட நம்ம ஃபிசிக்கல் காண்டாக்ட் அல்லது அவங்க இருந்த இடத்துல நம்ம இருந்தாலோ நம்மளை ஒரு 14 நாளைக்கு தனிமைப்படுத்திக்கணும். இந்த காலகட்டத்தில் நமக்கு மூச்சு விடுதல் ஏதாவது சிரமம் ஏற்பட்டாலோ அல்லது வந்து கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டாலோ உடனடியாக நம்ம வந்து மருத்துவ உதவியை நாடணும். இப்படி நம்ம பண்ணுவதனால இந்த சமுதாயத்திற்கு நமது மூலம் இந்த நோய் தொற்று பரவதை தடுக்கிறோம். இதனால் நம்ம ஒரு பொறுப்புள்ள மனிதராக மாறுறோம். பொதுவாக COVID-19 நோயானது குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் குறைவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இவங்களிலும் பலருக்கு வந்து மிகவும் கடுமையான நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்கு.
COVID-19 நோய்க்கு இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படல. அதனால நம்ம வந்து வெஸ்டர்ன் மெடிசின் பிளஸ் ட்ரெடிஷ்னல் மெடிசின், அதாவது வந்து அலோபதி மருந்தோடு நம்ம பாரம்பரியமாக சாப்பிட்டுட்டு கொண்டு இருக்கக்கூடிய சில மருந்துகளையும் எடுத்துக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம நல்ல ஊட்டச்சத்து மற்றும் நோய் எதிர்ப்பு ஆற்றலை தூண்டக்கூடிய உணவு வகைகளையும் இதனால எடுத்துக்கணும். இப்படி எடுக்கும்போது நாளடைவில் வந்து இந்த நோய்க்கு தென்படக்கூடிய அறிகுறிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம். ஆனால் இந்த நோய்க்கு பலருக்கு வந்து அறிகுறிகள் தென்படாமல் இருப்பது தான் இந்த நோயை குணப்படுத்துவதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. ரஷ்யா உலகத்திலே முதன் முதலாக இந்த COVID-19 நோய்க்கு எதிரான வேக்சினை கண்டுபிடிச்சிட்டேன்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் இதனுடைய நம்பகத்தன்மை மற்றும் பாதுகாப்பு தன்மை வந்து இன்னும் டவுட்டாகவே இருக்குது. WHO வந்து பல நாடுகளை சேர்த்து பல பெரிய பெரிய கம்பெனி ஓனர்களை சேர்த்து இது தொடர்பான ஆய்வுகளை நடத்திக்கிட்டு இருக்குது. அதாவது நோய்க்கான மருந்தை கண்டுபிடிப்பது தொடர்பாக உலகம் முழுவதும் 231 வேக்சின் கேண்டிடேட் வந்து பல்வேறு ஆராய்ச்சி கட்ட நிலையில் இருந்தாலும் 27 வேக்சின் வந்து ட்ரையல் ஸ்டேஜில் இருக்குது. அதாவது Phase 1 Phase 3 ட்ரையல் ஸ்டேஜ். அதனால் இப்போது வரைக்கும் மக்களுக்கு பாதுகாப்பாக கவர்மெண்ட் அறிவுறுத்தக்கூடிய அறிகுறிகள் என்னென்னா, மாஸ்க் போடுங்க, 1 meter டிஸ்டன்ஸ் மற்றவங்கள்ட்ட வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், கை காலெல்லாம் ஆல்கஹால் அல்லது சோப்பு போட்ட சானிடைசர் வச்சு கழுவுங்க, அப்புறம் வந்து தேவையில்லாமல் மூக்கு வாய் கண்ணெல்லாம் தொடாதீங்க, தேவையில்லாமல் ஏதாவது பொருட்களை பொது இடங்களில் தொடாதீங்க, இது போன்ற அறிவுறுத்தல்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். 10% COVID-19 பாசிட்டிவ் கேசஸ் வந்து பொதுவாக ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் அவங்கள்ட்ட தான் ஐடென்டிஃபை ஆகிருக்குது. அதாவது மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ், டாக்டர்ஸ், போலீஸ், தென் துப்புரவாளர்கள், இவங்க வந்து இந்த COVID-19 நோய் ஏற்படுது தொடர்பான கிளீனிங் அல்லது வந்து அந்த என்விரான்மெண்ட் அதாவது சூழ்நிலையிலே இருப்பதனால இவங்களுக்கு வந்து அதிக தொற்று பரவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் கவர்மெண்ட் வந்து மெடிக்கல் ஸ்டாஃபுக்கு N95 மாஸ்க்கு அல்லது வந்து சுவாச கருவி FFP2 இதை மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. COVID-19 நோயானது முதன் முதலாக சைனாவில் உகான் என்ற இடத்துல உள்ள மார்க்கெட் பிளேஸ்லேருந்து மற்றவங்களுக்கு பரவுனதாக சொல்லப்படுது. ஆனால் பல கான்ஸ்பிரசி தியரி, அதாவது சைனாவில் உகானில் உள்ள வைரலஜி லேப்லேருந்து வைரஸ் வெளியாகி இது பரவிருக்கலாம் அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. அதனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன் அவங்க வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் முதல் கட்ட இன்வெஸ்டிகேஷனையும் முடிச்சிருக்காங்க. இன்னும் இதுக்கான கரெக்டாக எந்த அனிமல் சோர்ஸ்லேருந்து இது மனிதர்களுக்கு பரவுச்சு அப்படிங்கிறதில் எந்த தெளிவும் இல்லை. பல நாய்கள், பூனைகள், புலிகள், ஃபெரட்ஸ் அதாவது பூனை கொண்ட ஒரு வகையான விலங்கு, அடுத்து மிங்ஸ் அதுவும் பூனை கொண்ட ஒரு வகையான விலங்கு, இதுங்களை டெஸ்ட் பண்ணதில் இதுங்களுக்கு COVID-19 பாசிட்டிவ் டிடெக்ட் ஆகிருக்குது. இந்த விலங்குகளுக்கு மனிதர்களிடமிருந்து நோய் பரவி இருக்கிறது என்று முடிவாகியிருக்கிறது. ஆனால் பூனை மற்றும் ஃபெரட்ஸ் அந்தந்த இனங்களுக்கு மட்டும் இந்த நோயை கடத்துகிறது, மற்றும் மிங்ஸ் வந்து மனிதர்களுக்கும் இந்த நோயை கடத்துகிறது என்பது முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மிங்ஸை தவிர மனிதர்களுக்கு இந்த நோயை பரப்புவதற்கான எந்த விலங்கும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதனால் மனிதர்கள் பொதுவாக வீட்டில் வளர்க்கப்படும் விலங்குகளிடம் தொட்டு கொஞ்சுவது, முத்தம் கொடுப்பது மற்றும் உணவை சேர்த்து பரிமாறிக்கொள்வது இது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் தவிர்க்க வேண்டியது தேவையாயிருக்கிறது. இந்தியாவில் முதன் முதலாக பூனேயில் உள்ள ஒரு ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் கருவுற்ற தாயிடமிருந்து அந்த செய் பெண் குழந்தைக்கும் இந்த COVID-19 டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தாய் கருவுற்று இருக்கும்போது டெஸ்ட் பண்ணும்போது நெகட்டிவ் வந்திருக்குது. ஆனால் கருவுற்ற பிறகு அந்த குழந்தைக்கு வந்து பாசிட்டிவ், அந்த தாய்க்கும் பாசிட்டிவ்ங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மெயினாக எப்படி வந்திருக்கும் டாக்டர் சொல்கிறாங்கன்னா, அதாவது குழந்தையுடைய நஞ்சுக்கொடி கற்பப்பையில் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து மற்றும் ஆக்சிஜன் கிடைப்பதற்காக டெவலப் ஆகக்கூடிய அந்த நஞ்சுக்கொடி மற்றும் தொப்புள் கொடி மூலமாக இது குழந்தைக்கு பரவி இருக்கிறது. அந்த குழந்தை வந்து மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் 14 நாளையில் நல்ல குணமாகி தாயும் செய்யும் நல்லபடியாக வீடு போயிருக்காங்க. COVID-19 நோயானது நாம் பரிமாறிக்கொள்கிற உணவு அல்லது தண்ணீர் இவைகள் மூலமாகவோ அல்லது வந்து நாம் வெளியேற்றும் கழிவு இவைகள் மூலமாகவோ அல்லது சாக்கடைகள் இவைகள் மூலமாகவோ பரவுவதற்கான எந்த அறிகுறியும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஏனென்றால் இவைகள் உயிரற்றவை. பொதுவாக ஒரு வைரஸ் ஆனது பல்கி பெறுவதற்கு உயிருள்ள மனித உடம்போ அல்லது உயிருள்ள விலங்கு உடம்போ தேவைப்படுகிறது. COVID-19 நோய் ஏற்படுத்தக்கூடிய SARS-CoV-2 வைரஸ் ஆனது வவ்வால்களிடமிருந்து நேரடியாக மனிதர்களுக்கு பரவியதற்காக எந்த ஒரு சாட்சியும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் மனிதர்களுக்கும் வவ்வால்களுக்கும் இடையில் எறும்பு தீனியானது இடைத்தரகர் அதாவது ஒரு வெக்டராக செயல்பட்டு முதலில் வவ்வால்களிடமிருந்து எறும்பு தீனிக்கு இந்த வைரஸ் பரவி இந்த எறும்பு தீனியிடமிருந்து மனிதர்களுக்கு இந்த வைரஸ் பரவியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுது. பாக்டீரியாக்களால் ஏற்படக்கூடிய நோய்களை மட்டும்தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் குணப்படுத்தும். ஆனால் COVID-19ங்கிறது வைரஸால் ஏற்படக்கூடிய நோய் என்பதால் ஆன்டிபயோட்டிக் எடுக்கக்கூடாது. சில ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா, SARS-CoV-2 வைரஸ் ஆனது 72 மணி நேரம் மேக்சிமம் மெட்டல் மற்றும் பிளாஸ்டிக் சர்ஃபேஸில் உயிரோடி இருக்கும், 24 மணி நேரம் கபோர்டு இது போன்ற சர்ஃபேஸில் உயிரோடி இருக்கும், அப்புறம் வந்து மேக்சிமம் காப்பர் சர்ஃபேஸில் வந்து 4 மணி நேரம் உயிரோடி இருக்கும். சில தகவல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ஃப்ளூயன்சா வைரஸ்னால இறந்தவங்க 0.1% மக்கள் மட்டும்தான்.
ஆனா இது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தல. சாஸ் நோயினால் இறந்தவங்க பாத்தீங்கன்னா 9% மக்கள், ஆனா இது வந்து ஒரு 10,000 மக்களை போலதான் கொன்னுச்சு. ஆனா அடுத்து நடந்த மெஸ் வைரஸ்னால இறந்தவங்க பாத்தீங்கன்னா 34.4% மக்கள், இது கிட்டத்தட்ட ஒரு 20,000 மக்களை கொன்னுச்சு. அடுத்து இப்போ COVID-19 வைரஸ்னால இறந்தவங்க பாத்தீங்கன்னா 2% மக்கள் மட்டும்தான். அதாவது 100 பேர் COVID-19 நோயினால பாதிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேர் இறக்குறாங்க. இதுக்கு முக்கியமா என்ன காரணமா இருக்கும், அண்டர் ரிப்போர்ட்டிங். அதாவது நிறைய பேர் இறந்தாலும் சரியா ரிப்போர்ட் பண்ணாததுனால, அதாவது அவங்களுடைய இறப்பை வந்து கணக்கில் சேர்க்காததுனால இறப்பு விகிதம் கம்மியா, அல்லது நிறைய பேர் வந்து COVID-19 பாசிட்டிவா டிடெக்ட் ஆகி அவங்க குணமாகிட்டாங்க அப்படி ரிப்போர்ட் காட்டதுனால இறப்பு விகிதம் கம்மியா இருக்கா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. COVID-19 நோயை பற்றி முழுசாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இதுபோன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அருகில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். இதுவரைக்கும் நம்ம சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுபோன்ற ஒரு நல்ல டிஸ்கஷனில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நான் ஜெயன் ஜி, நமது சேனல் ஜெயன் சோசியல். பை.